அவ்வளவுதாங்க, சூப்பரா மணக்க மணக்க நம்ம கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். கீரையே பிடிக்கலாங்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. Hi friends, welcome to Cook with Sangeetha. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கீரை கூட்டு. நம்ம சேனல்ல யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். கீழ இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆல் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். கீரை கூட்டு செய்யறதுக்கு நான் இன்னைக்கு பழக்கீரை எடுத்திருக்கேங்க. நீங்க இதுலயேதான் செய்யணும்னு கிடையாது. முளைக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, தண்டுக்கீரை, பருப்புல போற எந்த கீரையா வேணாலும் இருக்கலாம். இல்ல நார்மலா நீங்க எந்த கீரையில செய்வீங்களோ அதுலயும் செய்யலாம். பட் நான் செய்யற இதே மெத்தட்லயே, நான் ஒரு கட்டு பெருசா பழக்கீரை எடுத்து நல்லா தண்ணியில மூணு நாலு வாட்டி கழுவிட்டு தண்ணி இல்லாம வடிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. எப்பயுமே கீரையை தண்ணியில அலசிட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். இப்ப இந்த கீரையை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். அடுத்தது நான் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. பருப்புன்னா நான் எடுத்திருக்கிறது பாசிப்பருப்பு. எப்பயுமே கூட்டுக்கு பாசிப்பருப்பு போடும் போதும் ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஒரு கைப்பிடி பருப்பு எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 70 கிராம் to 100 கிராம் பாசிப்பருப்பு இருக்கும். நீங்க உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி பாசிப்பருப்பு கூடி குறைச்சும் போட்டுக்கலாம். நான் பாசிப்பருப்போடைய கடலைப்பருப்பு 3 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். சோ இது நமக்கு சாப்பிடும் போதும் வாய்க்கு கிடைக்கும், ரொம்ப சுவையா இருக்கும். சோ இந்த கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் நான் 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேங்க. சோ வேக வைக்கும் போதும் பாத்தீங்கன்னா கொஞ்சமா தண்ணி ஊத்தி அதுல கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சேன். இந்த பருப்பும் ரொம்ப நைஸா வேக வைக்க கூடாது. அங்க அங்க அப்படியே ஒண்ணும் பாதியமா இருக்கிற மாதிரி வேக வச்சுக்கணும். இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். அரை கைப்பிடி அளவு தட்டைப்பயிர் எடுத்து அதை ஓவர் நைட் தண்ணியில போட்டு ஊற வச்சுட்டு நான் குக்கர்ல போட்டு 3 விசில் விட்டு இந்த தட்டைப்பயிர் எடுத்து வச்சிருக்கேங்க. சோ தட்டைப்பயிரும் போடலாம், கொண்டக்கடலை போடலாம், ஈவன் பிளாக் சன்னா போடலாம். சோ நம்ம கிட்ட பயிர் வகைகள் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. சோ இந்த தட்டைப்பயிரும் நம்ம கூடி குறைச்சு போட்டுக்கலாம், நம்ம விருப்பம் தான். இப்ப இதுவும் அப்படியே இருக்கட்டும். சோ கீரை கூட்டுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இதை ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. அதாவது கீரை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பருப்பு வேக வச்சு எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் நான் தட்டைப்பயிரும் வேக வச்சு எடுத்திருக்கேன். சோ இதெல்லாமே அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். அடுத்தது நம்ம தேங்காய் அரைச்சுக்கணுங்க. அதுக்கு அரை கைப்பிடி தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 4 டீஸ்பூன் தேங்காய் துருவல் இருந்தா போதும். இது மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம். இதுல மீதி தேவையான பொருட்களும் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் இதுல போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகும் போட்டுக்கலாம். 2 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு சேர்க்காதவங்க பூண்டு போடாமயும் விட்டுறலாம். இதோடய 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நீங்கள் பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூடி குறைச்சும் போட்டுக்கலாங்க. இப்போ இதை அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இதை குறவரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் குறவரன்னு அரைச்சிக்கணுங்க. இப்போ இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். வாங்க இப்போ கீரை கூட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கீரை கூட்டு பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் தாங்க ஊத்துறேன். தேங்காய் எண்ணெயில செய்யும் போதும் ரொம்ப சுவையா இருக்கும். இல்ல நீங்க நார்மலா எந்த எண்ணெயில செய்வீங்களோ அதுலயும் செய்யலாம். அடுப்பண்ணல் மீடியமா வச்சுட்டு இந்த எண்ணெயிலே கடுகு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரியுதுங்க. இந்த ஸ்டேஜ்ல கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். அடுப்பண்ணல் கம்மியா வச்சு இதை செவக்க வறுத்துக்கலாம். நான் ஒவ்வொரு தரையும் அடுப்பண்ணல் சொல்றேன்னா அந்த மாதிரி வைக்கும் போதுதான் உங்களுக்கு தீயாமையும் இருக்கும், டேஸ்டும் வரும். அந்த பக்குவத்துல செய்யணும். கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு செவக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது ஜீரகம் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். சின்னதாக ஒரு கட்டி பூண்டு எடுத்து உரிச்சு வச்சிருக்கேன், அதையும் போட்டுடலாம். 3 காஞ்ச மிளகாய் எடுத்து கிள்ளி வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாங்க. இது எல்லாத்தையும் அப்படியே ஒரே ஒரு கலர் கலரிக்கலாம் போதுங்க. கருவேப்பிலை 2 கொத்து அப்படியே போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் லேசாக பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கலாங்க. சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. வெங்காயம் அப்படியே பிங்க் கலராக மாறிடுச்சு, இந்த அளவு வதக்கிட்டால் போதும். அடுத்தது சின்னதாக 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். பெருசாக இருந்தால் 1 போட்டால் போதுங்க. இந்த தக்காளி போட்டு ரொம்ப வதக்கக்கூடாது, ஏன்னா இதில் இருக்கிற புளிப்புத்தன்மை ஃபுல்லாக வெளியே வந்துடும், நல்லா இருக்காது. அதனால இப்போ இதோடைய நம்ம எடுத்து வச்ச கீரையும் போட்டுடலாம். இதிலே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பினல் ஃபுல்லாக கம்மியாக இருக்கணும், அப்படியே ஒரே ஒரு கலர் கலரிக்கலாம். ஜஸ்ட் இது சுருங்கின மாதிரி ஆகும், அவ்வளோதான். ரொம்ப நேரம் இந்த கீரையை போட்டு வதக்கக்கூடாது, ஜஸ்ட் அந்த பச்சை மணம் போகிறதுக்காக தான் இப்படி செய்கிறோம். ஏற்கனவே பருப்பு வேக வைக்கும் போது மஞ்சள் பொடி போட்டிருக்கேன், பட் இப்பயும் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். கீரையோடைய மஞ்சள் பொடி போடும் போதும் இந்த கீரையில் இருக்கிற பச்சை நிறம் மாறாமல் இருக்கும். இப்படி லேசாக கீரை சுருங்கினா போதும். மீதி தேவையான பொருட்களும் போட்டுக்கலாம். வேக வச்ச பருப்பு ஊற்றிக்கலாங்க. மிக்சியில் அரைச்சி வச்ச ஜீரகம், மிளகு, தேங்காயெலாம் இருக்குல்ல, அதுவும் ஊற்றிடலாம். வேக வச்ச தட்டைப்பயிரும் போட்டுக்கலாம். இந்த கீரை கூட்டுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலரிக்கலாங்க. தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்ற வேண்டியதில்லை, ஏன்னா இந்த கீரையிலேருந்தே தண்ணி வரும். அதே மாதிரி நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணி, தட்டைப்பயிர் வேக வச்ச தண்ணியெலாம் இருக்குது இல்லைங்களா, இதே போதும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. A few minutes later. ஒரு வாட்டி கலரி கொடுத்துடலாம்.
கீரை போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது. இந்த கீரையோட பச்சை நிறம் மாறக்கூடாது. 2-3 நிமிஷம் கொதிச்சா போதும். ஏற்கனவே 1 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, கொதி வந்துருச்சு. இன்னும் 2 நிமிஷத்துக்கு இது அப்படியே கம்மியான தீலே நல்லா வேகட்டுங்க. A few moments later. 2 நிமிஷமா நல்லா கொதிக்குதுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ கீரையும் வெந்திருக்கும், அது பாலக்கீரை ஒரே ஒரு கொதியிலே வெந்துடும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கிட்டா போதுங்க. கீரை கூட்டோட திக்னஸ் பாருங்க, இப்போ கொஞ்சம் தண்ணியாட்ட இருக்கா, இன்னும் கொஞ்சம் ஆறுச்சுன்னா இது இன்னும் நல்லா கட்டி ஆயிடும். ஸோ அதனால நம்ம இறக்கும் போது இந்த கன்சிஸ்டன்சியில இருக்கணும். அதே மாதிரி தக்காளி பாருங்க, அங்கங்கே முழுசா இருக்கு. ஸோ தக்காளி நீங்க நல்லா வதக்கினீங்கன்னா இந்த புளிப்பு இதில் ஏறிட்டு டேஸ்டே போயிடும். சப்போஸ் உங்களுக்கு தக்காளி இப்படி போட பிடிக்கலன்னா இன்னும் தக்காளி போட்டு நல்லா வதக்கிடணும். அப்போ தக்காளியே கம்மி பண்ணிடுங்க, ஒரு தக்காளி போட்டால் போதும். பட் இப்போ பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இப்போ இதோட முடிஞ்சுதா இல்லைங்க, லாஸ்ட்டாக இதுக்கு ஃபைனல் டச்சப் இருக்குல்ல, இப்போ அதுவும் பண்ணிடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். அப்படி இப்படி லேசாக உள்ள தள்ளி கொடுத்துடலாம், போதுங்க. இப்போது நம்ம ரெசிபியோட ஹீரோ வந்துட்டாங்க, அதாவது தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயை அப்படியே தாராளமாக 2 டீஸ்பூன் விட்டுக்கலாம், ரொம்ப மணமாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கலாம் நெய் இல்லை பட்டர் கூட போட்டுக்கலாம். இப்போ அப்படியே லேசாக கிளறி கொடுத்துடலாம். பார்த்தீங்களா, இந்த கீரையோட பச்சை நிறம் மாறவே இல்லை, இப்படி இருக்கணும். இந்த கூட்டு ஒன்று இருந்தால் போதும், சப்பாத்தி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஈவன் சுட சுட சாத்துக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். குழம்பு, ரசம், பொரியல் இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க மணக்க நம்ம கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். கீரை கொட்டுக்கு நெய் இல்லாமலா, நெய் இருந்தால் அவ்வளோ மனமாக இருக்குங்க. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த கீரை கொட்டு செய்கிறது, ஈவன் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நான் வீடியோவில் சொன்ன மாதிரி இது ஒன்று இருந்தால் போதும், தொட்டுக்கு வேறு எதுவுமே தேவையே கிடையாது, அவ்வளோ ருசியாக இருக்கும். பட் நான் செஞ்ச இதே மெத்தட்லேயே செய்யணும். எப்பயுமே கீரை வகைகள் செய்யும் போது அதோட பச்சை நிறம் மாறாமல் செய்யணும், அப்போ தான் இதில் இருக்கிற முழு சத்தும் கிடைக்கும். ஸோ இதுக்கு மெயினாக டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் கீரையை வேக வைக்கக்கூடாது, அது மட்டும் கிடையாது. பருப்பு நிறைய போட்டிங்கன்னா மத மதன்னு டேஸ்டே நல்லா இருக்காது. எந்த அளவுக்கு கீரை எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பருப்பு போடணும். பாசிப்பருப்பு போட்டு செஞ்சு பாருங்க, ரொம்ப சுவையா இருக்கும். ஈவன் மசூர் தாலும் சொல்லுவாங்க, அதுல கூட செய்யலாம், அதுவும் சூப்பரா இருக்கும். அதாவது மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தேங்காயும் நிறைய போடக்கூடாது, அதுவும் மத மதன ஆயிடும். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா இருக்கணும், அப்பதான் அளவா இருக்கும் போது தான் இது ரொம்ப ருசியா இருக்கும். ஸோ வீடியோல நான் சொன்ன அளவும் குறிப்பும் அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களாலையும் இதே மாதிரியே செய்ய முடியும். இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க. இப்ப சாப்பிட்டு பார்த்தாலும் சுட சுட சாதத்துல நல்லா குழச்சி சாப்பிடும் போதும் அவ்வளவு ருசியா இருக்கும். இதுவரையில நீங்க தட்டப்பயிர் போட்டு செஞ்சது இல்லைன்னா எனக்காக ஒரே ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சுவையா இருக்கும். சான்ஸ் இல்லைங்க, சூப்பராக இருக்கும். எல்லா அளவுகளும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்து. கீரையே பிடிக்கலாங்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரையிலும் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபின்னு ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபேஸ்புக்லேயும் நம்ம குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு, ப்ளீஸ் அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye-bye. Love you all.